அமேசான் காடுகளுக்குள்ள இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல மர்மமான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பல ஆராய்ச்சியாளர்களோட பரவலான கருத்தா இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சில பயங்கரமான உயிரினங்களை பத்தி தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு 5 உயிரினங்களை பத்தி பார்ட் 1 வீடியோல நம்ம பார்த்திருப்போம். அதை இன்னும் பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் அதோட தொடர்ச்சியா இன்னும் 5 பயங்கரமான உயிரினங்களை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புல்லட் ஆன்ஸ். ஒரு புல்லட் ஆண்டோட லென்த்தே ஆவரேஜா 1.5 இன்ச்சஸ் அளவுக்கு இருக்கும். ஒரு கூட்டம் ஆஃப் புல்லட் ஆன்ஸ் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு மனிதனோட உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியது. இந்த புல்லட் ஆன்ஸ் மரங்கள், சின்ன சின்ன புதர்கள், ஈவன் தரையில கூட வாழக்கூடியது. இந்த புல்லட் ஆண்ட்டுக்கு இந்த பெயர் வந்ததுக்கான காரணம் இதோடைய கடியோட வலி ஒரு புல்லட் நம்மளை தொலைச்சா எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு இந்த பெயர் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த புல்லட்டோட இந்த கடியில நியூரோடாக்சின் அப்படிங்கிற ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் நம்மளுடைய உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் ஆயிடும். பட் ஆக்சுவலா அது ரொம்ப ஜாஸ்தியான அளவுல இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு எறும்போட கடினால நம்ம உயிரெல்லாம் போகாது. பட் ஆக்சுவலா வலி ரொம்ப பயங்கரமா இருக்குமா, 8 மணி நேரம் வரைக்கும் அந்த வலி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வலி ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். அண்ட் பயங்கரமான எரிச்சல் சென்சேஷனுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, அமேசான் பகுதிகளில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் கூட்டம் ஒன்று இந்த எறும்புகளை வச்சு அவங்க ஒரு ரிச்சுவலை ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு பேரு இனிஷியேஷன் ரிச்சுவல். ஒரு பையன் வாரியர் ஆகணும் அப்படின்னா இந்த எறும்போட கடியை அவன் கண்டினியூஸாக தாங்கினாதான் அவருக்கு குவாலிஃபைட் அப்படிங்கிறது தான் அந்த ரிச்சுவல். இதுக்காக ஒரு கிளவ் மாதிரி ரெண்டு கைக்கும் செஞ்சு அதுக்குள்ள நிறைய 100 கணக்கான இந்த புல்லட் ஆன்ஸை போட்டு அந்த கிளவுஸை அந்த பையன் கையில் மாட்டி விட்டுருவாங்களாம். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு அந்த எறும்போட கடியை அந்த கிளவுஸை மாட்டிக்கிட்டு அனுபவிக்க வேண்டியிருக்கும். 20 தடவை இந்த ரிச்சுவல்ஸை அந்த பையன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவனை வாரியரை அந்த ட்ரைப்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம். அடுத்தது அமேசான் ஜெயின்ட் லீச். இந்த அட்டை பூச்சிகளை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஈவன் அன்னியின் படத்துலலாம் கூட நம்ம இந்த கிருமி போஜனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. ரத்தத்தை உறிஞ்சே அவரை டோட்டலாகவே போட்டு தள்ளிடும். ஸோ அந்த அளவுக்கு ரத்தத்தை உரியறதுல ரொம்ப அக்ரெசிவா இருக்கக்கூடிய ஒரு அனிமல் தான் இந்த லீச் அப்படிங்கிற அனிமல். அதுவும் அமேசான்ல இருக்கக்கூடிய இந்த ஜெயின்ட் லீச் மேக்சிமமா 17.7 இன்ச்சஸ் அளவுக்கு லென்த்ல வளரக்கூடியது. அண்ட் ஆல்சோ 3.9 இன்ச்சஸ் அளவுக்கு வித்துலையும் மேக்சிமம் வளரக்கூடியது. இது மற்ற உயிரினங்களுடைய ரத்தத்தை குடிச்சுதான் வளருது. அண்ட் இதோடைய சலைவால ஹெமடின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிகோகுலன் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இதுதான் இது கடிக்கிற உயிரினத்தோட உடம்புல இருக்க ரத்தம் உறையாம பார்த்துக்கும். ஸோ இதுக்கு ஃபாஸ்டா அதனுடைய பிளட்டை கன்சியூம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஆன்டிகோகுலண்ட்டை மெடிக்கல் ஃபீல்டில் பிளட் கிளாட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த லீச்சஸ் ஆக்சுவலாக ஒரு ஹியூமனை அட்டாக் பண்ணுது அப்படின்னா அது அவங்களுடைய பாடியை கடிச்சு ஃபேர்மாக அவங்களுடைய பாடியில் ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ அதை பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். எஸ்பெஷலி சென்சிட்டிவான பாடி பார்ட்ஸ் லைக் ஸ்பைனல் கார்டை இந்த லீச் அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னா பர்மனண்டா நம்ம பேரலைஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பாய்சன் டார்ட் ஃப்ராக். பார்க்கறதுக்கு கலர் கலரா ப்ளூ, ரெட், அப்புறம் ஆரஞ்ச் மாதிரியான கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கக்கூடிய இந்த ஃப்ராக் சைஸ்ல ரொம்ப குட்டியா தான் இருக்கும். மேக்சிமமா 20 மில்லிமீட்டர்ல இருந்து 40 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும். பட் இந்த சைஸ்க்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாம இதுங்களுடைய பாய்சன் அண்ட் அதனால வரக்கூடிய டேஞ்சருங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். இதுங்களுடைய பாய்சன்ல இருந்து கிட்டத்தட்ட 2.5 கிராம்ஸ் ஆஃப் அளவு பாய்சன் போதும் ஒரு அடல்ட் ஹியூமனை கொலை பண்றதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு பாய்சனஸ் ஆன இந்த ஃப்ராக் நம்மளை கடிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அதை டச் பண்ணி அது பாடி மேலே இருக்க சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புல பட்டாலே நமக்கு அலர்ஜி மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பாய்சன் நம்மளை அஃபெக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வாந்தி, மயக்கம், பேரலிசிஸ் அண்ட் ஈவன் டெத் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இந்த ஃப்ராகுக்கு பாய்சன் டார்ட் ஃப்ராக் அப்படிங்கிற பேர் வரதுக்கான முக்கியமான காரணம் இந்த ஃப்ராகோட விஷத்தை அமேசான் காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வேட்டையாடுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற டார்ட் அப்படிங்கிற ஈட்டியில அந்த விஷத்தை தடவி வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துவாங்களாம். அண்ட் அதனால தான் இந்த ஃப்ராகுக்கு பாய்சன் டார்ட் ஃப்ராக் அப்படிங்கிற பேரும் வந்திருக்கு. அடுத்தது பிளாக் கேமன் அலிகேட்டர். இதுங்க ரொம்பவே பெரிய கிராக்கடைல் இனத்தை சேர்ந்தது. இதுங்க மேக்சிமமா 17 feet அளவுக்கு லாங்கா வளரக்கூடியது. அண்ட் ஆவரேஜா இதனுடைய வெயிட் 800 to 1000 pounds வரைக்கும் இருக்கும். இதுங்களுடைய பிளாக் ஸ்கின் கலரேஷனால தான் இதுங்களுக்கு இந்த பேரே வந்திருக்கு. அண்ட் ஆக்சுவலி அது இதுங்களுக்கு ஹீட்டை தாங்குறதுக்கும் வேட்டையாடுறப்ப கேமஃப்ளோஜ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுங்க ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும். எஸ்பெஷலி முட்டையிட்டு இருக்கிற ஃபீமேல் அலிகேட்டர்ஸ் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அந்த நேரங்களில் ஏதாவது ஒரு அனிமல் கிட்ட போச்சுன்னா கன்ஃபார்மாக இது பயங்கரமாக அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறதா விஷயம்.
இது மனிதர்களுக்குமே ரொம்பவே டேஞ்சரஸான அனிமல்ஸ் தான். கடைசி 20 வருடங்களில் கிட்டத்தட்ட 80 பேரை இது வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. அவங்க எல்லாம் எப்படியோ தப்பிச்சிட்டதுனால அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஆகலை அடிகளை தவிர. பட் ஆக்சுவலாக ஒரு ஹியூமன் பீயிங் இதுகிட்ட தனியாக மாட்டினாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக டெத்தை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆக்சுவலாக இதுங்க ரொம்ப டேஞ்சரஸான அனிமல்ஸ் அண்ட் இதுங்க எதை பார்த்துமே பயப்படாது அப்படிங்கிறதுனால ஜாகுவாஸ் மாதிரி பெரிய அனிமல்ஸ் கூட இதோட காண்டாக்டை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுமா. அடுத்தது கிரீன் அனகோண்டா. அமேசானோட டீப் ஃபாரஸ்ட் அண்ட் ரிவர் பகுதிகளில் தான் இதுங்க அதிகமாக காணப்படுது. இந்த கிரீன் அனகோண்டாஸ் தான் இதுவரைக்கும் இந்த உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பு இனங்கள்லேயே ரொம்ப பெரிய அண்ட் ஹெவியஸ்டான பாம்பு. இதோட ஆவரேஜான வெயிட் 227 கிலோகிராம்ஸ் அண்ட் இதோடைய ஆவரேஜ் லென்த் 30 ஃபீட் அளவுக்கு இருக்கும். இந்த கிரீன் அனகோண்டாஸ் எல்லாம் மீன்கள், பறவைகள், சின்ன சின்ன விலங்குகள் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி சாப்பிடக்கூடியது. ஈவன் பெரிய பெரிய வைல்ட் அனிமல்ஸையுமே கூட இதை அட்டாக் பண்ணி சாப்பிடும். அண்ட் சக அனகோண்டாஸே கூட இதுங்க அட்டாக் பண்ணி சாப்பிடக்கூடியது. மனிதர்கள் இதுங்க கிட்ட மாட்டினாங்க அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ நீங்கள் பார்த்த இந்த 10 கிரியேச்சர்ஸில் எது ரொம்ப ஆபத்தானதாக உங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.